திஸ் இஸ் ஷா ஃப்ரம் ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 28 ஜூலையோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். திருக்குறள் தொடர்ந்து இன்னைக்கான நியூஸ் பார்க்கலாம். இன்னைக்கான திருக்குறளா வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து கெடுப்பதும் கெட்டா இருக்கு, சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படிங்கிற குறள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஊரிய காலத்தில் பெய்யாது மக்களை கெடுக்கிறதும் மழை தான், அதே மாதிரி ஊரிய காலகட்டத்தில் பெய்து மக்களை காப்பாற்றுறதும் மழை தான் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் இந்த குறள் மூலமாக வலியுறுத்தியிருக்காரு. அது தொடர்ந்து இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸாக நிரந்தர ஆதார் பதிவு மையம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். பெர்மனன்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இராணுவத்தில் பணியாற்றுறவங்களுக்கும் அவரோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் ஆதாரை என்ரோல் பண்ணுறதுக்காகவும் அதில் ஏதாச்சும் திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நிரந்தர ஆதார் பதிவு மையத்தை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் யூஐடிஐ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த பெர்மனன்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரை தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாடு முழுவதும் தேவைப்படும் இடங்களில் 48 இடங்களில் அஞ்சல் அலுவலகங்களை இந்த சேவையை தொடங்கி வச்சுருக்காங்க. அவங்க இராணுவத்தில் வழங்குறவங்களுக்கான சேவையை எளிதாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மையம் இப்போ திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து செகண்ட் நியூஸாக மேரி மதி மேரி தேஷ் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அசாதிகா அம்ருத் மகோத்சவ், இந்தியாவோட 75th இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ண போகிற இந்த காலகட்டத்தில் அசாதிகா அம்ருத் மகோத்சவோட ஒரு பகுதியாக மேரி மாத்தி மேரி தேஷ் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகிறதா இருக்குது. எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னா, நியூ டெல்லியில் இருக்க கட்சவியா பாத் கடமை பாதை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் இந்த மேரி மாத்தி மேரி தேஷ் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சி எதை பற்றி நடக்குது அப்படின்னா, ஒரு அனைத்து கிராமங்களில் இருக்க எல்லா கிராமத்தில் இருக்க இளைஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மண் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்தில் வசிக்கிற எல்லா இளைஞர்களும் தங்களோட மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணை போற்ற விதமாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த நியூஸாக மேரே கவான் மேரி தரோஹர் அப்படிங்கிறத பார்க்குறோம். மை வில்லேஜ் மை ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த நியூஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேரி கவான் மேரி தரோஹர் அப்படிங்கிற நியூஸை தான் பார்க்குறோம். இதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மை வில்லேஜ் மை ஹெரிட்டேஜ் அப்படின்றது தான் இதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். எந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா, நியூ டெல்லியில் தான் அசாதிகா அம்ருத்தோட நிகழ்ச்சியோட இன்னொரு பார்ட்டாக தான் இந்த மேரே கவான் மேரே தரோஹர் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்குது. இது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காரு. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கலாச்சார அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த மேரே கவான் மேரே தரோஹர் அப்படிங்கிற முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவில் இருக்க லாஸ்ட் வில்லேஜ் வரைக்கும் இருக்க கிராமங்களை மக்களோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இதோட பகுதியாக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வளத்திறன் மற்றும் சுற்றறிக்கை பொருளாதாரம் கூட்டமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். RECAIC ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் சர்க்குலர் எக்கனாமி ஃபார் இண்டஸ்ட்ரி கோயலேஷன் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம். இதுக்கான மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா, July 27ஆம் தேதி நடக்குது. வளத்திறன் அப்படின்னு பார்க்குறோம், ரிசோர்ஸோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தணும், வளத்தோட திறனை மேம்படுத்தணும் மற்றும் சுற்றறிக்கை பொருளாதார தொழில் கூட்டமைப்பு July 27ஆம் தேதி நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். 4வது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை அமைச்சர்கள் நிலைத்தன்மை செயற்குழு மாநாட்டப்போ தான் இந்த மாநாடும் தொடங்க இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பொருளாதார நடைமுறைகளை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமாக கொண்டு தான் இந்த RECAIC அப்படிங்கிற கூட்டமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து தேசிய புத்துணர்வு தினம் 2023 அப்படின்னு பார்க்குறோம். இந்த பரபரப்பான காலகட்டத்தில் மக்கள் புத்துணர்வு பிரேக் எடுத்துக்கிட்டு புத்துணர்வு ஆயிக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக கொண்டு தான் ஒரு வருஷமும் July 27ஆம் தேதியை தேசிய புத்துணர்வு தினமாக நான் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். முதல் முதலாக இதை யார் வந்து இந்த புத்துணர்வு தினத்தை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட புகழ்பெற்ற நிறுவனமான ட்ராவலர் பீர் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஃபஸ்ட்டு இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா ஏஐ மற்றும் மெட்டா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளோட நாட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மெட்டா நிறுவனத்தோட ஐபிடி நிறுவனமான இந்த இந்தியா ஏஐ இந்த அமைப்பும் மெட்டா நிறுவனமும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்காங்க. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை கையெழுத்திருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு மற்றும் வளர்ந்து வரும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் துறையில் நம்மளோட நாட்டை இந்தியாவோட கோஆப்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமாக கொண்டு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியா ஏஐயும் மெட்டாவும் கையெழுத்திட்டிருக்காங்க.
அடுத்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒத்துழைப்பு அப்படின்னு பார்க்குறோம். எட்டாவது இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு கொள்கை கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரு நாடுகளும் தங்களோட எல்லை கடந்த பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், இரு நாடுகளோட ஒத்துழைப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறதுக்காக ஜூலை 2023 ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்குறோம். இது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் சிட்டியான கேன்பரால நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து இபெட்டகம் கைபேசி அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி சர்டிஃபிகேட்ஸ், கல்வி சான்றிதழ்கள், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் மதிப்பெண் பட்டியல்கள்லாம் மக்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு. பாதுகாப்பாக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஆப் தான் இந்த இபெட்டகம் அப்படிங்கிற கைபேசி. இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் வேறு என்னென்ன ஆப்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப் அப்படின்னு பார்க்குறோம். உணவு தொடர்பான ஏதாச்சும் புகார் இருந்துச்சு அப்படின்னா அந்த புகாரை தெரிவிக்கிற விதமாக இந்த ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப்பையும் தமிழ்நாடு அரசாங்கம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்தியாவில் ரயில்வே பிரச்சனை புகார்களுக்காக ரயில் மகா செயலியை 29/8/2021 உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்குறோம். ரயில்வேஸில் ஏதாச்சும் நமக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரயில் மகாத் ஆப்பில் நம்ம லான்ச் பண்ணலாம். அடுத்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். G20 மாநாடுகளின் முதலாவது மகளிர் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாவது மகளிர் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜெய்ப்பூரில் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இரண்டாவது மகளிர் மாநாடு அவுரங்காபாத்தில் நடந்திருக்கு. எகிப்து நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி நைல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எகிப்தோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான ஆர்டர் ஆஃப் தி நைல் அவார்ட் நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு பழங்காலத்தில் டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஸ்டேட் அனிமலாக இருக்க நீலகிரி டார் பழங்காலத்தில் என்ன பேரோட அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருடை அப்படிங்கிற நேமோட தான் அழைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசால் 28/12/2022 நீலகிரி வரையாட்டினை பாதுகாக்கவும் அதன் வாழ்விடங்களை மேம்படுத்தவும் டேஷ் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலகிரி தார் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்போற நீலகிரி வரையாடு திட்டத்தை தமிழக அரசாங்கம் தொடங்கி வச்சிருக்காங்க. தேங்க்யூ. தொடர்ந்து ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி சேனலை கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஃபாலோ பண்ணுங்கள்.